அனிதா சர்வீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னா, மேமிலேரியா கிளாக்டஸ் பற்றியில் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் வந்து லார்ஜஸ்ட் ஜெனீரியா இந்த கேக்டஸ் ஃபேமிலி. இந்த பிளான்ட் லார்ஜஸ்ட் பிளான்ட்டு. காமன் நேம் பார்த்தீங்கன்னா பின் குஷன் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்த் பிளேஸ் வந்து சவுத் வெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நேட்டிவ் வந்து மெக்சிகோ. 200 ஸ்பெஷீஸ் இருக்குது. ஃபேமிலி வந்து எஸ்கோபேரியா. இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பிளான் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மேமரிலியா பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டுக்கு ஸ்பைரல் கேக்டஸ்னு ஃபிஷ்யூ கேக்டஸ்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த பிளான்ட்டை நம்ம பெரிய பெரிய டப்பிலெலாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். அவ்வளோலாம் வேர் போகாது. 15 சென்டிமீட்டர் பாட்டே போதும். நல்லா வாட்டர் ட்ரைனேஜ் ஆகி போகிற மாதிரி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் பிளான்ட் வச்சாலே போதும். இந்த பின்குஷன் பிளான்ட்டை நாங்கள் வச்சே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் க்ரோயிங் ஆகும். ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் கிடையாது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த பிளான்ட்டில் வந்து பூக்களும் பூக்கும். அதே போல் குட்டியும் போடும். என்னடா குட்டி போடுன்னு சொன்னதே யோசனை பண்ணுறீங்களா? ஒரே பிளான்ட்டு. அந்த இது என்ன பிளான்ட் வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வந்து மேலே வந்து குட்டி குட்டியாக பிளான்ட் வரும். அதை தான் நான் வந்து குட்டி போடுன்னு சொன்னேன். இதுக்கு பூக்கள் வர்றதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நல்லா மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2 இயர்ஸ் ஆகும் இந்த பூக்கள் பூக்கறக்கே. இந்த பிளான்ட் ஒரு கேக்டஸ் வெரைட்டி சேர்ந்தது. அதுக்காக டெசர்ட் பிளான்ட்டுன்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் வைக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டுக்கு மேலே நம்ம வாட்டர் போர் பண்ணவே கூடாது. பிளான்ட்டுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது. வேர் பகுதியில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்படி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி ஸ்பைடர் எப்படி கூடு கட்டியிருக்கோ அது மாதிரி வந்திருக்கும். இந்த பிளான்ட்டில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா குட்டி போடுன்னு, குட்டி போட்டிருக்கு பாருங்கள். அந்த பிளான்ட் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் வளரும். இதை தான் நான் வந்து குட்டி போடுன்னு சொன்னேன். இந்த பிளான்ட்டை ப்ரோபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட்டில் விடு விடு இன்னொரு கேக்டஸ் வளர்ந்துருக்கு இல்லையா, அதை நம்ம உடச்சி இன்னொரு பாட்டில் வச்சாலே அது போதும், அதுவே வளர்ந்துடும். ப்ரோபகேஷன் வந்து ரொம்ப ஈஸி. முள்ளு முள்ளாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. பின்குஷன் பிளான்ட்டில் நம்ம பூக்கள் பார்க்கணும்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது ஆகும். மெச்சூரிட்டி ஆகி பூக்கள் பூக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகிடும். சில பேர்த்துக்கெலாம் 3 இயர்ஸ் ஆகும், சில பேர்த்துக்கெலாம் 4 இயர்ஸ் ஆகும். நல்லா ஃபர்டிலைசர் கிடச்சிச்சின்னா இது வந்து சூப்பராக பூக்கள் வந்து கொஞ்சம் 2 இயர்ஸ்க்கு அளவு பூத்துரும். அப்படி பூக்கள் பூக்கலைன்னா நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்து ரீபாட் பண்ணி கூட வைக்கலாம். பாருங்கள் இது பாட் ஃபுல்லாக எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு. மேலே ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம தொட்டோம்னா முள் வந்து குத்திரும். அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணும்போது. சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல தான் கீழே இந்த பிளான்ட்டை வைக்க வேண்டாம், மேலே வச்சுக்கலாம். ஏன்னா தெரியாமல் இதை பிடிச்சிருவாங்கங்கிறதுனால. பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கோகோ பிட்டு மண் மண்ணலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த குட்டி குட்டியாக வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இன்னொரு பிளான்ட்டாக கூட உருவாக்கலாம். வேர் வேணும், நம்ம மண்ணில் வச்சோம்னாலே வேர் உருவாகும். சின்ன ஸ்வீட் பாக்ஸ் போதும் நம்மளுக்கு இந்த பிளான்ட் உருவாக்குறதுக்கு. வாட்டர் வந்து ட்ரைனேஜ் ஆகி போகிற மாதிரி நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். வாட்டர் வந்து தேங்கி நிற்கக்கூடாது. நல்லா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் பூக்கள் பூக்கும். நான் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். டைரக்ட் சன் வெளிச்சத்தில் வைக்கணுங்கிறது இல்லை, சன்ஷேட்லேயே வச்சா போதும். ஸோ நீங்களும் இந்த பிளான்ட்டை எங்கே கிடச்சாலும் வீட்டில் வச்சு வளர்த்துங்க. இது மாதிரி லிங்க் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க்கை எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்க இல்லையா ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் ஆகும் பாருங்கள். நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். இப்போ சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும். அதுக்கப்புறம் பெல் பட்டன், பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதிகமாகவே வில்லையில் சேஃபாக இருந்து ஹெல்தியான ஃபுட்ஸாக சாப்பிட்டு நிறையா வீடுங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இன்னைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா 87வது திருக்குறள். இணை துணை தென்பதன் ட்ரில்லை
விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலந்துருக்கு. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலந்துருக்கோட பொருளும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள்.